இப்போது ஒரு பழைய கதையை நான் சொல்ல போகிறேன் அந்த கதையில் ஜாக்கன்னு ஒருத்தர் இருப்பான் ம் நீங்கள் கூட அந்த கதையை கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த கதையில் முக்கியமான ஒரு பகுதியை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டீங்க அந்த பகுதி என்னென்னு நான் இந்த இதில் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட சரியா இங்கே நான் ஜாக்கன்னு ஒரு படத்தை இங்கே வரைகிறேன் ம் பேர் ஜாக் சரியா அப்போ தான் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு முழு கருத்தும் கிடைக்கும் ம் இப்போ ஜாக் ஒரு காலத்தில் பிரபல்யமான ஆனால் இப்போதும் அவ்வாறு உள்ள ஒரு அவரை தண்டிடம் போய் சேர்றான் அந்த அவரை தண்டு பெரிய பெரிய இலைகளுடன் வளர்ந்து கொண்டே போகிறது இங்கே நான் பச்சை நிறத்தில் பெரிய பெரிய இலைகள் கொண்ட அவரை தண்டு இங்கே வரைகிறேன் அது பேர் பீன் ஸ்டாக் ஆங்கிலத்தில் சரியா உண்மையில் ஜாக் அந்த இலைகளை மேலே போக படிகளாக பயன்படுத்துகிறான் சரியா இப்படிதான் இந்த கதை ரொம்ப பிரபல்யமானது ஏன்னா அது ஜாக்கை தன்னை ஒரு ஏணியாக உபயோகிக்க அது அனுமதிச்சுது ஆ இதில் கேட்காத பகுதின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி பார்ப்போமா ஜாக்குக்கும் இந்த அவரை இலைகளுக்கும் இடையே என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அவன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான் சரியா அப்போ ஜாக் என்ன பண்ணுறான்னா நிறைய கரியமில வாயுவை வெளிவிடுறான் அவன்கிட்ட இருந்து நிறைய கரியமில வாயு வெளிவருது இங்கே பாருங்கள் நான் அதை வரைகிறேன் கரியமல வாயுனா ஆங்கிலத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஜாக்கெட் இருந்து அந்த செடிக்கு போகுது இந்த பொருளான கார்பன் டை ஆக்சைடு அவன் அந்த இலைகள் மீது ஏறி குதிக்கும் போதும் ஓடும் போதும் ஏற்படுது உடல் ரீதியாக அவனுக்கு அது இவ்வாறு உதவுச்சு இதை விட இந்த அவரைத்தன் இருக்கு இல்லையா அவனுக்கு மிகவும் தேவையான பிராணவாயுவை கொடுத்துச்சு ஆ அது என்ன ஆங்கிலத்தில் ஆக்சிஜன் இங்கே பாருங்கள் நான் அதை வந்து நீல நிறத்தில் இருந்து ஜாக்குக்கு போகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் சரியா அதே அவனுக்கு அதை தரலைன்னா அவனால் அதை உண்டாக்க முடியாது இல்லையா எது நிச்சயமாக நமக்கு தெரியாது ஆனால் ஒருவேளை இந்த கதைகள் பகல் பொழுதில் தான் நடந்திருக்கணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு சூரிய வெளிச்சம் மிகவும் தேவை பாருங்கள் இங்கே சூரிய ஒளியை நான் வரைகிறேன் மஞ்சள் நிறத்தில் சன்லைட் ம் ம் அந்த அவரத்தண்டு செய்கிற வேலை என்னென்னா ஒளி சேர்க்கை அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் ஃபோட்டோசிந்தசிஸ் பாருங்கள் அதை நான் இங்கே ஒரு மஞ்சள் நிறத்தில் எழுதுகிறேன் சரியா உண்மையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் இப்போது இங்கே எழுத போகிறேன் ம் அதாவது ஜாக்கிற்கும் அல்லது மற்ற பிராணிகளுக்கும் அந்த பீன் தண்டிற்கும் இடையில் அது என்ன மாதிரியான நிகழ்ச்சி நடந்துச்சு இதுதான் கேள்வி ஒரு பக்கம் பீன் தண்டு ஒளிச்சேரிக்கையை செஞ்சுது மறுபக்கம் ஜேக்கை சேர்ந்தவர்கள் செல் சுவாசித்தல் மூலம் சுவாசித்தனர் ஆ ஆங்கிலத்தில் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இங்கே பாருங்க அதை நான் இங்கே ஊதா நிறத்தில் எழுதுறேன் இது ஒன்றை ஒன்று சார்ந்து இணைந்து வாழ்தல் அப்படிங்கிறத குறிக்குது இது நிச்சயமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று தான் இல்லையா இதில் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது இருவரும் தங்கள் பங்கை சரியாக செய்யணும் இல்லையா அதை இங்கே நான் வந்து ஒரு நொடியில் எழுத போகிறேன் பாருங்கள் ஜேக்கிற்கும் பீன் தண்டிற்கும் இடையில் நடக்கிற நிகழ்ச்சி இப்போது ஒளிச்சேர்க்கையும் பீன் தண்டும் பற்றி நம்ம ஆரம்பிக்கலாம் சரியா பீன் தண்டிற்கு தண்ணீர் தேவை எனவே தண்ணீரை நான் இங்கே ஒரு பக்கம் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதை நான் எழுதுகிறேன் வெள்ளை நிறத்தில் வாட்டர் ஜாக்கிட்ட இருந்து என்ன கிடைச்சிது கரியமில வாயு அது கார்பன் டை ஆக்சைடு இல்லையா அதை நான் ஆரஞ்சு நிறம் கொடுக்குறேன் ம் அது தண்ணீரையும் கரியமில வாயுவையும் எடுத்துக்கொள்கிறது இந்த பீன் தண்டு இந்த கூட்டுப்பொருள்களை எடுத்துக்கொள்கிறது ம் இதை வந்து நம்ம சமையல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இதை எடுத்துக்கொண்டு அந்த இலைகள் என்ன தருது பழச்சர்க்கரையும் பிராணவாயுவையும் உண்டாக்குகிறது அதை வாங்கி இந்த செடியை சமைக்குது இல்லையா அதை நம்ம சமையல் கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் புரிஞ்சுதா ம் பழச்சர்க்கரைங்கிறது ஆங்கிலத்தில் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை நான் இங்கே வெள்ளை நிறத்தில் எழுதுகிறேன் அதை மேலே எழுதுகிறேன் பிராணவாயுங்கிறது ஆக்சிஜன் அதை நான் நீல நிறத்தில் எழுதி சர்க்கரைக்கு கீழே எழுதுகிறேன் சரியா ஆ ஒளிச்சேர்க்கையின் போது நடக்கும் உள்ளீடு வெளியீடு இதுதான் சரியா மறுபக்கத்தை நம்ம பார்த்தோன்னா இது மாதிரியான தான் அங்கேயும் நடக்குது இங்கே உள்ளீடு பார்த்தீங்கன்னா சர்க்கரையும் பிராணவாயுவும் புரியுதா இங்கே எழுதியிருக்க பாருங்கள் குளுக்கோஸ் ஆக்சிஜன் இங்கே நம்ம ஒரு ஒற்றுமையை பார்க்குறோம் சர்க்கரையும் பிராணவாயுவும் நமக்குள்ளே செல்கிறது ஜாக்கும் இதை ரெண்டையும் உள்ளே எடுத்துக்கிட்டான் இல்லையா அவன் அதை செயல்முறைப்படுத்தினான் ஜாக் அதன் மூலம் வெளியேற்றுவது என்னென்னா நீரையும் கரியமில வாயுவையும் தான் இல்லையா இது மிகவும் சரியாக இருக்கு எல்லாம் சீராகவும் இருக்கு பாருங்க ஜாக் பீன் தண்டு தேவை பீன் தண்டுக்கு ஜாக் தேவை இல்லையா இந்த கருத்து தான் இந்த வரைபடத்தில் இருக்கு சூரிய சக்தி மிகவும் தேவை சூரிய சக்தினா ஆங்கிலத்தில் நாம என்ன சொல்லுவோம் லைட் எனர்ஜி அதை நான் இங்கே மஞ்சள் நிறத்தில் எழுதுறேன் இந்த சூரிய சக்தி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடக்காது இங்கே சக்தியை பெறுவது தான் குறிக்கோள் இல்லையா கண்டிப்பாக ஒளி சக்தி நமக்கு தேவை இங்கே ஒரு கூட்டல் குறியிட்டு நான் இதை வட்டமிடுகிறேன் பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது அது இந்த சூரிய சக்தியிலருந்து நமக்கு கிடைக்கிது ஒரு பக்கம் ஜாக் பெறுவது ரசாயன சக்தி அது ஆங்கிலத்தில் கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அதை நான் இங்கே மஞ்சள் நிறத்தில் எழுதுகிறேன் ஜாக்கு இந்த பீன் தண்டில் ஏறுறதுக்கு பாருங்கள் இந்த ரசாயன சக்தியை தான் பயன்படுத்தினான் புரியுதா இந்த ரசாயன சக்தியின் பெயர் ஏடிபி அதாவது அது உயிர் சக்தியின் மூலக்கூறுகள் புரிஞ்சுதா இப்போ ஜாக் ஒளி சக்தியிலிருந்து ரசாயன சக்திக்கு மாறிட்டான் இல்லையா அதற்கான சமன்பாடுகள் இது ரெண்டும் புரிஞ்சுதா இங்கே நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு இது முழு கதை இல்ல இடையில் இன்னும் சில விஷயங்கள் இங்கே நடைபெறுது அது என்னென்னா உயிரணு சுவாசம் இது தாவரங்கள் பக்கம் நடைபெறுகிறது மனிதர்களுக்கும் ஜாக்கிற்கு மட்டும் சக்தி கிடையாது தாவரங்களுக்கும் சக்தி தேவை இல்லையா தாவரங்கள் ஒளி சக்தியை எடுத்துக்கொள்கிறது அதன் மூலம் அது ரசாயன சக்தியை பெறுகிறது அதற்கான எல்லா வேலைகளையும் அந்த தாவரம் செய்கிறது அதற்காக அந்த தாவரம் இங்கும் அங்கும் ஓட தேவையில்லை ஆனா அவை புதிய வேர்களை உண்டாக்க வேண்டும் இல்லையா பூக்குளை உண்டாக்க வேண்டும் இதற்கெல்லாம் என்ன தேவை சக்தி தேவை ஒளிச்சேர்க்கை பகலில் மட்டும்தான் நடைபெறும் இல்லையா அதாவது சூரிய சக்தி இருக்கும்போது ம் ஆனால் உயிரணு சுவாசம் எல்லா நேரங்களிலும் நடைபெறும் அதை நான் இங்கே வெள்ளையில் எழுதுறேன் ஆல் டைம்ஸ் எல்லா நேரங்கள்லையும் இந்த உயிரணு சுவாசம் நடைபெற்று தான் இருக்குது மனிதர்களைப் போலத்தான் இந்த தாவரங்களும் புரியுதா நாம் நினைப்பதற்கு மேலே இருவர் பக்கமும் பொதுவான சில விஷயங்கள் உண்டு இது ஒரு வெளிப்படையான கேள்வி ஏன் தாவரங்கள் தனக்கே வேண்டி இருக்கும்போது பழச்சர்க்கரையையும் பிராணவாயுவையும் வெளியே விடுது ஏன் அது விட்டு விடுது தெரியுமா உண்மையில் இந்த சர்க்கரை பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதிலெல்லாம் வந்துடுது இல்லையா பிராணவாயுவை இது அதிகமாக உண்டாக்குவதால் நமக்கும் அதாவது ஜாக்கருக்கும் அதற்கும் அதாவது அந்த செடிக்கும் போதுமானதாக இருக்கு உண்மையில் அதிக அளவில் தான் இது உண்டாக்குது இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா இப்போ நாம் இப்படி நினச்சிக்கலாம் பாருங்க ஒரு கோள் நான் அதாவது ஒரு கோளின் படம் வரைகிறேன் இதாக பூமி ம் இது நம்முடைய கோள் இல்லையா இது ஆங்கிலத்தில் ஏர்த் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு மேலே இன்னொரு வட்டம் இதாக அட்மாஸ்ஃபியர் சரியா இதில் ஜாக்கு மட்டும் இல்லை பல்லாயிரக்கணக்கானவங்க இருக்காங்க பல ஆயிரக்கணக்கான ஜாக்குகளும் பீன் தாவரங்களும் இருக்கு உண்மையில் ஆயிரம் இல்லை லட்சம் கோடி இப்படி நிறைய இருக்காங்க அந்த அளவுக்கு எண்ணிக்கை இருக்கு இல்லையா நம்ம கிரகத்துல அதாவது பூமியில் நிறைய மனிதர்கள் இருக்காங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய விலங்குகள் தாவரங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ இந்த சூழ்நிலை என்ன இதுதான் சூழ்நிலை அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நாமளே யூகிக்க முடியும் இல்லையா நிறைய வாயு இருக்கும் அதாவது ஆங்கிலத்தில் கேஸ் இந்த மாதிரியான வாயுக்கள் நிறைய பிராணவாயுவும் கரியமில வாயுவும் கிடைக்கிது கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு ஐம்பதாக இருக்கலாம் அதாவது ஐம்பது சதவீதம் ஆக்சிஜன் பிராணவாயு ஐம்பது சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு கரியமில வாயு பாருங்கள் அதை நீல நிறத்துலேயும் இதை ஆரஞ்சு நிறத்திலையும் நான் எழுதுகிறேன் இதுதான் நமக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு கணக்கு சரியா ஆனால் அது உண்மையில்லை நாம் காற்றில் அதன் மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் இல்லையா இங்கே காற்று அப்படின்னு நான் எழுதுகிறேன் ஏஐஆர் ஏர் வெள்ளை நிறத்தில் நான் எழுதுறேன் சரியா ஆனால் இதன் மூலக்கூறுகளின் சதவிகிதம் மாறும் காற்றில் பிராணவாயுவின் சதவிகிதம் இருபத்தி ஒரு சதவீதம் வச்சுக்குவோம் பாருங்கள் அதை நான் நீல நிறத்தில் எழுதுறேன் இந்த அளவு காற்றில் இருக்குது ம் கரியமல வாயுவின் அளவு அதை விட ஒரு சதவிகிதம் குறைவாக இருக்கும் அதை ஆரஞ்சில் எழுதுகிறேன் ம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் என்ன இதில் இன்னும் என்னென்ன இருக்குது சரியா இதெல்லாம் தான் கேள்வி மேலும் அதில் எழுபத்தி எட்டு சதவிகிதம் நைட்ரஜன் இருக்குது நம்ம உடலில் இருக்கக்கூடிய புரதச்சத்தில் நைட்ரஜன் கலந்துருக்கு இல்லையா வம்சாவளி தகவல் கொண்ட குரோமோசோம்களிலும் இது இருக்கு இல்லையா இந்த மாதிரி நைட்ரஜன் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை மற்ற எல்லா உயிரினங்களிலும் பார்க்க முடியும் சரியா நைட்ரஜனை குறிக்கிறதுக்கு அந்த குறியீடு பாருங்கள் என் டூ அதை நான் இங்கே பச்சை நிறத்தில் எழுதுகிறேன் நைட்ரஜன் எதிர்வினை குறைந்தது அது காற்றெலாம் அப்படியே இருக்கும் மற்றவற்றுடன் சேர்ந்து எதிர்வினையே புரியாது சரியா நம் வளிமண்டலத்தில் கரியமல வாயுவின் அளவு ரொம்ப குறைவு ம் ஒரு இருபத்தி ஒரு சதவீதம் இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதன் அளவு இதுதான் சரி நைட்ரஜனுடன் ஒப்பிடும்போது நைட்ரஜன் நிறைய அளவில் இருக்குது இல்லையா பாருங்க இதுதான் நம்முடைய வளிமண்டலம் இந்த பச்சை நிறத்தில் இதில் பண்ணுறோம் பாருங்க இதில் நிறைய நைட்ரஜன் வாயுக்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பாருங்கள் கரியமல வாயு பற்றி அது கூட ஒப்பிடும்போது கரியமல வாயுவின் அளவு ரொம்ப குறைவு தான் அதை பாருங்கள் லைட் ஆரஞ்சில் ஒரே ஒரு இது சரியா உண்மையில் நம்ம வளிமண்டலம் இவ்வாறு தான் இருக்குது வளிமண்டலத்தில் பெரும்பாகம் என்ன இருக்குது சொல்லுமா ரீனா சொல்லு ஆ சரியாக சொன்னேன் நைட்ரஜன் தான் பெரும்பாகம் இருக்குது இவ்வளவு நைட்ரஜன் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம் இதை பற்றி நான் எந்த சமன்பாட்டிலையும் முதல்ல உங்களுக்கு நான் சொன்னதில்லை நைட்ரஜன் பார்த்திங்கன்னா எல்லா பக்கங்களிலும் இருக்குது விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தபோது பூமியில் வளிமண்டலம் ஏற்பட்டுச்சு இல்லையா அப்போ இருந்தே இந்த நைட்ரஜனும் சுற்றி இருந்திருக்கான் அப்போவே எழுபத்தெட்டு சதவீதமாகத்தான் இருந்திருக்கு இந்த நைட்ரஜன் சரியா ம் வரப்போகும் பல வருடங்களுக்கும் நைட்ரஜன் இப்படி தான் இருக்க போகுது சரியா சரி நாம மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்